Hi friends and families, welcome back to my channel, me and my family. இன்னைக்கு நம்ம அவியல் எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். கேரளா ஸ்டைல்ல நான் உங்களுக்கு இத செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டக்குனு போய் சட்டுன்னு செஞ்சிரலாம். வாங்க வீடியோக்கு. நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் அளவு பீன்ஸ் எடுத்துர்க்கேன். அப்புறமா ஒரு வாழைக்காய், ஒரு முருங்கைக்காய், அப்புறமா ஒரு தக்காளி. தக்காளி ரொம்ப பழமா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அப்புறம் என்கிட்ட இன்னைக்கு சேப்பங்கிழங்கு இருந்தனால கொஞ்சமாக சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவு சேனைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, பூசணிக்காய், அவ்வளோதான். இன்னும் வேறு நிறைய காய் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புடலங்காய், கொத்தவரங்காய், இது மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். அவியலுக்கு மெயினாக சுவை கொடுக்குறதே மாங்காய் தான். மாங்காயில் இருக்க அந்த புளிப்புத்தன்மை தான். அதனால் உங்ககிட்ட மாங்காய் இருந்ததுன்னா தாராளமாக ஒரு மாங்காய் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு அரைமுடி தேங்காயை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3-4 பச்சை மிளகாய். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோடய பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி விட்டு இது மாதிரி குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சேனைக்கிழங்கையும் கேரட்டையும் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குழையை வேக வைக்க வேண்டாம், ஒரு விசில் போதுமானது. நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு தேங்காயை விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் அதோடு சேர்த்து லைட்டாக எண்ணெயில் வணக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேங்காய் எண்ணெயில் காய்கறிகள்லாம் வணக்கிட்டு செய்யும்போது அதோட சுவை இன்னும் மறுமையாக இருக்கும். அப்புறம் காய் மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாம், காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், அவ்வளோதான். காய் 1/4 பதத்தில் வெந்ததுக்கு அப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கிளறி விட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ரொம்ப கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டோன்னா காயெல்லாம் உடஞ்சி குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி காய் எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க. நாம் காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கலனா அந்த பச்சை மிளகாய் காரத்தோடையே விட்டுடலாம். இல்லை காரம் இன்னும் விருப்பப்படுவீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தேங்காய் கரைசலில் இருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு மேலே தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இதுவே போதுமான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான மாங்காய் இன்னும் சேர்க்கல. மாங்காய் எப்பவும் லாஸ்டில் தான் சேர்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு 1-5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளோட மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம். முன்னாடியே மாங்காய் சேர்த்தோன்னா மாங்காய் ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். அதனால் மாங்காய் சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் நம்ம 1-5 நிமிஷம் இருக்கும்போது மாங்காயும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாங்காய் போட்டால் தான் அதோடய சுவையே தனியாக இருக்கும். அதனால் மாங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க தயிர் ஊற்றுவாங்க, ஆனால் நம்ம தயிருக்கு பதிலாக புளிப்பு சுவைக்காக நம்ம இதில் மாங்காய் சேர்க்குறோம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா காய் வெந்து வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு லிக்யூடாக வேணும்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அவியலுக்கு ரொம்ப சுவை கொடுக்குறதே தேங்காய் எண்ணெய் தான். ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை
தாளிக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. இறக்கும்போது ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை இதே மாதிரி சேர்த்து பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அதோடய சுவை மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம அவியல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா லைட்டாக தண்ணி வத்தின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அவியல் தயாராகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் விட்டு மணக்க மணக்க ஒரு அவியல் ரெசிபி சூப்பராக பார்த்துட்டோம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ், இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.